சினிமா க்ரௌட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்பவே சுவாரஸ்யமானதுங்க. யாரை பற்றியும் கேட்குறீங்களா? நம்ம சிம்புவை பற்றி தாங்க. சிம்புன்னு சொன்னோடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்க போதுன்னு. கண்டிப்பாக இது அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தாங்க. இப்போ ரீசண்டாக சிம்பு பாடியிருக்க ஒரு பாடலை பற்றி தான். அவரோட தட்டுறோம் தூக்குறோம் படத்தில் ஒரு பாடல் வெளியாயிருக்கு. அது என்ன பாடல்னா நோ கேஷ் அப்படின்ற பாடல் தான். அந்த பாடல் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா டிமானிட்டிசேஷன். அதாங்க, போன வருஷம் நம்ம மோடிஜி புதிய இந்தியாவை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி 500,000 நோட்டுங்களை தடை செஞ்சாரு. அதை பத்தி தான் பாடியிருக்காரு. அந்த பாட்டன் வரிகளில் 500 ரூபா 1,000 ரூபா நோட்டுகளை தடை செஞ்சதுல இருந்து ஜிஎஸ்டி வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காரு. அந்த பாடலை நம்ம கேட்கும் போது அதுல இருக்க ஒரு வரியை கூட நம்மளால மறுக்க முடியாதுங்க. ஏன்னா அத்தனையுமே உண்மைகள். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ அதை தான் அந்த பாட்டுல எழுதியிருக்காங்க. நம்ம கபிலன் வைரமுத்து சார் தான் அந்த பாட்டை எழுதியிருக்காரு. அதை சிம்பு பாடியிருக்காரு. சிம்பு வருஷம் வருஷம் அவரோட பாடல்களாலே அவர் ரொம்பவே ரீச் ஆறாரு. நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். போன வருஷம் சிம்பு பாடின ஒரு பாட்டு ரொம்பவே சர்ச்சைக்குள்ளானது. ஆனா இந்த வருஷம் அதற்கு எதிர்மாறா ரொம்பவே மக்கள் இப்ப எழுதியிருக்க இந்த நோ கேஷ் பாடலை வரவேற்கிறாங்க. பாடலை நவம்பர் 8 வெளியிட்டு இருக்காரு. ஏன் கேக்குறீங்களா? போன வருடம் இதே நவம்பர் 8 தான் 500,000 நோட்டுகளை தடை செஞ்சாங்க. அதுக்குள்ள ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்மளால நம்பவே முடியாதுங்க. போன வருடம் இதே நவம்பர் மாசம் நம்ம ஏடிஎம் வாசல்ல கால் கிடக்க நின்னதை அவ்வளவு சீக்கிரம் மறந்து முடியுமா என்ன சொல்லுங்க. அத அந்த பாடலின் வரிகள் மூலமா நமக்கு திருப்பி ஞாபகப்படுத்தின சிம்புவுக்கு ரொம்பவே நன்றி சொல்லணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா க்ரௌட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.